உலகத்துல உள்ள ரொம்பவும் வித்தியாசமான காமெடியான நடக்கிற 8 போட்டிகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த போட்டிகள் எல்லாமே பார்க்க ரொம்பவே ஜாலியா இருக்கும். நம்ம முதல்ல பார்க்க போறது டிக்லிங் காம்படிஷன். நியூசிலாந்துல கிச்சு கிச்சு மூட்டி சிரிப்பு காட்டுவதையே ஒரு போட்டியா நடத்துறாங்க. முதல்ல ஜான் கியூ பிரைன் மீடியாங்கிற டிவி சேனல்ல தான் இப்படி ஒரு வித்தியாசமான போட்டியை நடத்தியிருக்காங்க. டெய்லாண்ட் ரிவின்கிற டைரக்டர் தான் இந்த டிக்லிங் போட்டியை உருவாக்கியிருக்காரு. இந்த போட்டியில கலந்துக்கிறவங்களோட கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு அவங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்களாம். யாரு ரொம்ப நேரம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி இந்த போட்டியில நீடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வினரா. அடுத்தது பேபி கிரைங் காம்படிஷன். குழந்தைகளை அலை வைக்கிறதையே ஜப்பான்ல ஒரு போட்டியா நடத்துறாங்களாம். அதுலயும் இது ஜப்பானோட பாரம்பரிய போட்டியா. 1600கள்ல இருந்து 400 வருஷத்துக்கு மேல ஒவ்வொரு வருஷமும் இந்த போட்டிய நடத்திட்டு இருக்காங்களாம். இந்த போட்டியில 4 மாத குழந்தையில இருந்து 2 வயசு குழந்தைகள் வரைக்கும் கலந்துட்டாங்களாம். இந்த போட்டியில கலந்துகிட்ட குழந்தைகள்ல ஒரே நேரத்துல 2 குழந்தைகளை செலக்ட் பண்ணி அந்த குழந்தைகளை சுமோ நெஸ்லேஸ் கிட்ட கொடுப்பாங்களாம். அவங்க இந்த 2 நேருக்கு நேரா காட்டி அலை வைப்பாங்களாம். குழந்தைகள் அழல அப்படின்னா அது குழந்தைய கிட்ட மசில்ஸ் எல்லாம் காட்டி பயமுறுத்தி அலை வைப்பாங்களாம். அலற 2 எந்த குழந்தை ரொம்ப சத்தமா அழுதோ அந்த குழந்தை தான் போட்டியோட வினரா. இந்த வித்தியாசமான போட்டியில கலந்துக்கிறதுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் 100க்கும் அதிகமான பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறாங்களாம். இந்த அழகான சின்ன குழந்தைகளை அலை வச்சு பாக்குறதுல இவங்களுக்கு என்னதான் சந்தோஷம்னு தெரியல. அடுத்தது அக்லியஸ்ட் டாக் காம்படிஷன். அமெரிக்கால உள்ள நியூயார்க்ல தான் இந்த அக்லியஸ்ட் டாக் கான்டெஸ்ட் நடத்துறாங்க. அழகா இருக்கிற நாய்களுக்கு மட்டும்தான் போட்டிகளை நடத்தணுமா என்ன, அசிங்கமா இருக்க நாய்களுக்கும் போட்டிகளை நடத்தலான்னு வித்தியாசமா யோசிச்சு பிரைன் சோபெலன் உரைவருங்கிற 1970 இருந்து தொடர்ந்து 50 இந்த போட்டிகளை நடத்திட்டு இருக்காராம். இந்த போட்டியோட ஜட்ஜஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற 4 வின்னர் செலக்ட் பண்ணுவாங்களாம். வின் பண்ற நாய்களுக்கு வேர்ல்ட் அக்லியஸ்ட் டாகுங்கிற ட்ராஃபியும் இந்திய மதிப்புக்கு 50,000 to 1,00,000 வரைக்கும் கேஷும் கொடுப்பாங்களாம். இதனாலே ஒவ்வொரு வருஷமும் இந்த போட்டியில 100க்கும் அதிகமான வித்தியாசமான நாய்களை கூட்டிட்டு வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்தது காக்ரோச் ரேசிங். ஆரம்ப காலங்கள்ல மனிதர்கள் குதிரைகளை வச்சு ரேசிங் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அரபு நாடுகள்ல ஒட்டகங்களை வச்சு ரேசிங் எல்லாம் நடத்தினாங்க. இப்போ போக போக ஜீப்ரால இருந்து ஆஸ்ட்ரிச் வரைக்கும் வேகமா ஓடுற எல்லா விலங்குகளையும் வச்சு ரேசிங் நடத்தினாலும் ஆஸ்திரேலியால மட்டும் ரொம்பவும் வித்தியாசமா கரப்பாம்பூச்சியை வச்சு ரேசிங் நடத்துறாங்க. அதுலயும் இந்த கரப்பாம்பூச்சி ரேசிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட பாரம்பரிய பேண்ட் வாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சுதான் இந்த போட்டியை ஆரம்பிக்கிறாங்களாம். முதல்ல தனியா 3 கரப்பாம்பூச்சிய ஒரு கட்டையில ஓட வச்சு ரேசிங்க நடத்துவாங்களாம். அதுக்கப்புறம் இதுல ஜெயிக்கிற எல்லா கரப்பாம்பூச்சிகளையும் மொத்தமா ஒரு டப்பால போட்டு ஒரு வட்டத்துக்கு நடுவுல வச்சு ஓபன் பண்றாங்க. இதுல முதல்ல எந்த கரப்பாம்பூச்சி வேகமா போய் அந்த வட்டத்தை தாண்டி போதோ அதுதான் அந்த போட்டியோட வினரா. இது மட்டும் இல்லாம இந்த போட்டியில ஜெயிக்கிற கரப்பாம்பூச்சியோட ஓனருக்கு மடலும் பிரைஸும் கூட கொடுக்கறாங்களாம். அடுத்தது மங்கி ஃபிரிட்ஜ். இந்த காம்படிஷன் வியட்நாம்ல உள்ள மலை கிராமங்கள்ல தான் நடக்குது. இந்த போட்டியில கலந்துக்கிறவங்க சின்ன சைக்கிள்ல காலை கட்டையில வச்சிடாம சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணணுமா. காலை கட்டையில வச்சுட்டாலோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டாலோ அவுட்டா. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு கிராம மக்களோட கைத்தச்சல் மட்டும்தான் பிரைஸா கிடைக்குமா. ஆனா தண்ணிக்குள்ள விழுறவங்களுக்கு சின்ன சின்னதா நிறைய காயங்கள் பிரைஸா கிடைக்குமா. அடுத்தது ஃபயர் ஃபுட்பால். இந்தோனேஷியால உள்ள ஜாஃபாங்கிற தீவுல ஃபயர் ஃபுட்பால் விளையாடுறாங்க. இந்த போட்டியில இந்த தீவுல இருக்கிற கராத்தே ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கலந்துக்க அனுப்ப பாக்கலாங்க. இந்த ஃபயர் ஃபுட்பால் போட்டி நடத்த போற அன்னைக்கு காலையிலே உரைக்காத காஞ்ச தேங்காயோட மேல் தோலையை மட்டும் உரிச்சிட்டு பெட்ரோல ஊத்தி நல்லா ஊற வச்சிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நைட் ஆன உடனே முதல்ல இந்த போட்டியில கலந்துக்க போறவங்களோட கராத்தே திறமைகள் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் இவங்க 2 பிரிஞ்சு இந்த ஃபயர் ஃபுட்பால விளையாடுறாங்க. ஆனா நீங்க யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அடுத்தது பக் ஸ்னோக்லிங். லண்டன்ல உள்ள வேல்ஸ் ரங்குற கிராமத்துல சேத்துல நீந்துறதையே ஒரு போட்டியா நடத்துறாங்க. இந்த போட்டியில கலந்துக்கிறவங்க காமெடியான காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சேத்துல வேகமா நீந்தி போகணும்னு யாரு கம்மியான நேரத்துல வேகமா நீந்தி போறாங்களோ அவங்கதான் இந்த போட்டியோட வினரா. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு ஜெயிச்சதுக்கான சர்டிபிகேட்டும் பிரைஸும் கூட கொடுக்குறாங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போறது பேம்பு ட்ரிப்பிட்டிங். சைனால உள்ள ரேசியாங்கிற கிராமத்துலதான் இந்த பேம்பு ட்ரிப்பிட்டிங் போட்டிகளை நடத்துறாங்க. இதுதான் இந்த கிராமத்தோட பாரம்பரிய போட்டியா. இந்த போட்டியை நடத்துறதுக்காகவே இந்த கிராமத்துல பெரிய அசோசியேஷனே இருக்கான். இப்போ 74 காங் சிங்கோங்கிற இந்த லேடி தான் இந்த அசோசியேஷனோட தலைவியா இருக்காங்களாம். முதல்ல இந்த போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட பாரம்பரிய உடைகளை போட்டுக்கிட்டு தண்ணியில மிதக்கிற மூங்கில் கம்பு மேல நின்னுக்கிட்டு இவங்களோட திறமைகளை எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கம்பு மேல நின்னுக்கிட்டே கீழே விழாம டான்ஸும் ஆடுறாங்க. கடைசியாதான்
பேம்போ டிராப்டிங் போட்டியை நடத்துறாங்க. இந்த போட்டியில கலந்துக்கிறவங்க ஒரே ஒரு மூங்கில் மரத்துல நின்னுக்கிட்டு ரிவரோட ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு யார் முதல்ல வேகமா போய் சேர்றாங்களோ அவங்கதான் இந்த போட்டியோட வின்னரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.